மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. June 22, 2023. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி என்ற சிந்தனையில் காண்போமா? ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் தங்களுடைய பழக்க வழக்கங்களிலிருந்து அவருடைய மனப்பாங்குகள் அனைத்திலையுமே வித்தியாசமானவர்களாக இருக்கின்றார்கள். பல தலைமுறைகளினுடைய இடைவெளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறையின் இடைவெளி வெகுவாகவே ரொம்பவும் அதிகமாகவும் பாதிக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் கூட நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது அத்தியாவசியமான ஒரு தேவையாகவும் இருக்கின்றது. ஆனால் நாம் ஒரு மாடலாக எக்ஸாம்பிளாக இல்லாமல் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய சிந்தனையில் நாம் பார்க்க போகின்றோம். நாம் எப்பொழுதுமே உண்மையை தான் சொல்ல வேண்டும். அது கடினமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக உண்மையை பேசுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. ஆனால் அது கடினமாக இருந்தாலும் கூட நாம் எப்பொழுதுமே உண்மையை சொன்னால் தான் குழந்தைகள் கூட நாமும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக நாம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ அதே போன்று பிறரையும் நாம் நடத்த வேண்டும். இதற்கான ஒரு கவனமும் நாம் செலுத்த வேண்டும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, எனக்கு அது பிடிக்கலை, இது பிடிக்கலை, இது இப்படி அவங்க நடந்துக்கிறது பிடிக்கலை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாகவே, ஒப்பீனியனாகவே, அனுபவமாகவே இருக்கின்றது. எப்போ நான் பிறரிடம் இப்படி என்னிடம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ அதே தான் நான் பிறரிடம் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது தான் நமக்குள்ள நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை திரும்ப பெறுகின்றோம். இது இரண்டாவது நாம் முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். மூன்றாவதாக, நமது அனைத்து செயல்களுக்கும் நாம் பொறுப்பு ஏற்பவர்களாக இருக்க வேண்டும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தோன்னா நம்ம குறைய நாம் மறைச்சிட்டு பிறர் மீது நாம் பிளேம் பண்ணுவோம். உதாரணமாக முள் குத்திட்டுன்னு சொல்லுவோம். முள் வந்து நம்ம காலில் அதுவாக குத்தலை, நாம் தான் போய் முள்ளை குத்திக்கிறோம். கல் தடுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். கல் வந்து நம்மளை தடுக்கலை, நாம் தான் கல்லில் தடுக்கி கொள்ளுகின்றோம். ஆக எதுவரை நாம் பொறுப்பேற்று கொள்ளவர்களாக இல்லையோ அதுவரைக்கும் நாம நமக்குள்ளே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு இன்னொரு சகஜமான வழி, நமக்கு ஆன்மீகம் என்ன தருதுன்னா, நீங்கள் மன்னிப்பை கோருபவர்களாக இருங்கள். ஏன்னா தவறு செய்வது என்பது ஒரு சோசியல் பீயிங்காக நாம் இருக்கும்போது சாதாரணமாகவே அது நடைபெறுகின்றது. ஆனால் யார் ஒருவருக்கு மன்னிப்பு கோரும் தன்மை இருக்கின்றதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள்தான் தங்களுடைய செயல்களுக்கு பொறுப்பு ஏற்பவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கையால் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது, புரிஞ்சால் மட்டும் போதாது, ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில், அதாவது தினசரி வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக, தவறுகளில் இருந்தும் கூட நாம் கற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வெறுமனே விசனப்படுவதை விட்டுவிட்டு நாம் அதிலேருந்து என்ன கற்றுக்கொள்வோம் என்பதை தெரிந்து கொள்ளும்போது தான் மறுபடியும் அந்த தவறையும் நாம் செய்ய மாட்டோம். அந்த கற்றுக்கொண்ட ஒரு காரியமானது பல வழிகளில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வழி வகுக்கின்றன. அதே மாதிரி நாம் எப்போதுமே திறந்த மனதோடு இருக்க வேண்டும், ஓப்பன் மைண்ட் இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் புதுமைகளை கற்றுக்கொள்ள முடியும். நாம் க்ளோஸ்டு மைண்ட் செட்டில் இருந்தோன்னா நாம் ஒருபொழுதும் க்ரோத் மைண்ட் செட்டில் வரவே முடியாது. அதனால தான் நாம் எப்பொழுதும் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். இறைவன் கூட திறந்த மனதோடு கடலாகவே இருக்கின்றார். அவருடைய எந்த ஒரு குணங்களுக்கும் சரி சக்திகளுக்கும் சரி எல்லையே கிடையாது. எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் எந்த ஒரு
காலகட்டத்திலும் சரி சூழ்நிலையிலும் சரி அவரே நம்ம சார்ந்து இருக்கின்றோம். அதே மாதிரி நாம் நம்மளுடைய குடும்பத்தினராகட்டும் அல்லது நண்பராகட்டும் அனைவருக்கும் சற்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நாம் அவங்க மேலே எவ்வளோ அக்கறை காட்டுகின்றோம் என்பதையும் நாம் காட்ட வேண்டும். சாதாரணமாக நாம் பார்க்குறோம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட, இந்த ரிலேஷன்ஷிப்பில் உனக்கு என்ன தெரியாதா, நீ என்னை புரிந்து கொள்ளவில்லையா, நீ ஏன் அப்படிப்பட்ட சந்தேகத்தை கொள்கிறாய் என்றெல்லாம் கூறுவதற்கு பல காரணங்கள் என்னவென்று பார்த்தோமானால், அடிப்படையில் நாம் அக்கறையை காட்டுபவர்களாக இருப்பது இல்லை. அக்கறை கொள்ளுகின்றோம், அக்கறை உடையவர்களாக இருக்கின்றோம், ஆனால் அந்த அக்கறையை நாம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது வெறுமனே வார்த்தைகளால் மட்டுமல்ல, ஒரு புன் சிரிப்பின் மூலமாக கூட, நம்மளுடைய உடல் அசைவுகள் மூலமாக, அதாவது பாடி லாங்குவேஜ் மூலமாக கூட நாம் எடுத்து காட்ட முடியும். ஏன்னா வார்த்தைகளினுடைய ஒரு தாக்கத்தை விட நம்மளுடைய உடல் அசைவுகள், நம்மளுடைய முக மாற்றங்கள் தான் அதிக ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கின்றோம். இன்றைய சமுதாயத்தில் பலவிதமான உறவு முறைகளுக்குள்ள விரிசல் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த அக்கறை உடையவர்களாக இருப்பது மட்டுமல்ல, அக்கறையை காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அதுலேயும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி அதை எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாது. சில பேர் உடல் அசைவின் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் அல்லது அதனுடைய பலனை பெறுவார்கள். ஒரு சிலரோ சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும். அதனால் தான் சில நேரம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு கூட உட்படுகின்றோம். ஆனாலும் கூட எப்போ நம்ம மனதார அந்த உதவியை செய்பவர்களாக இருக்கின்றோமோ, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அந்த மனப்பாங்கானது, ஆட்டிடியூடானது நம்மளுடைய செயல்களின் மூலமாக அவர்களுக்கு தெரிந்தே விடுகின்றது. ஆக பல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் கற்றுக் கொடுப்பதற்கு முன்னதாக நாம் என்னென்ன செய்தால் அவர்கள் அதிலிருந்து நன்றாக கற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல நாம் உண்மையே பேசுவது, அதன் மூலமாக நாமும் உண்மையை பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்வார்கள். இரண்டாவதாக நாம் எப்படி நம்மளை பிறர் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதே மாதிரி நாம் பிறரை நடத்தும் பொழுது அவர்களும் அதற்கேற்ப நம்மிடம் நடந்து கொள்கின்றார்கள். ஆக நடத்தைகள் மூலமாக நாம் கற்றுக் கொடுக்கின்ற விஷயங்கள் தான் கால காலத்திற்கு அவர்களுடைய மனதில் இருந்து அழியாமல் ஒரு நீங்காத இடத்தை பெற்றுவிடுகின்றது. அதாவது பொறுப்பேற்று கொள்ளுதல் என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது நாம் சமூக பீயிங்காக இருக்கும் பொழுது. ஏனென்றால் நாம் தனி தீவாக இருக்க முடியாது. ஏனென்றால் அனைத்து பிராப்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது சம்பந்தங்களே. ஆக அனைத்து சம்பந்தங்களின் மூலமாகத்தான் நம்ம வாழ்க்கையினுடைய பயனையே அல்லது ஒரு மீனிங்கையே நம்மளால் அனுபவம் செய்ய முடிகின்றது. அதனால தான் நான் எனது செயலுக்கு, எனது தவறுகளுக்கு கூட பொறுப்பேற்று கொள்பவனாக இருப்பதின் மூலமாகத்தான் நான் பிறரை கூட வழி காட்டவும் முடிகின்றது. ஒரு சரியான பாதையை அவர்களுக்கு நடத்தி செல்வதற்கு ஒரு காரணமாகவும் ஆக முடிகின்றது. அதே மாதிரி பழக்க வழக்கங்கள், குறிப்பாக நல்லவைகளை நாம் பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அதிகமாக நம்மை நாம் பார்க்கும்போது பழக்க வழக்கத்திற்கு அடிமையானவர்களாகவே பார்க்கின்றோம். ஏன் சம்ஸ்காரங்களுக்கு அடிமையானவர்களாக இருக்கின்றோம்? ஏனென்றால் சப்கான்ஷியஸ் மைண்டில் எது பதிந்து விடுகின்றதோ அதை நம்ம இயல்பாகவே செய்து விடுகின்றோம். ஆக கான்ஷியஸ் மைண்டில் எது ரைட்டு எது தவறு என்று தெரிந்தாலும் கூட, இதை செய்யக்கூடாது என்று நாம் தெரிந்தாலும் கூட, தெரிவது மட்டுமல்ல அதற்கான தீர்மானத்தை நாம் எடுத்து விட்டாலும் கூட, பல முறை இந்த சம்ஸ்காரங்களுக்கு அடிமை ஆவதற்கான காரணமே நாம் நல்ல பழக்க வழக்கங்களை நாம் நிரந்தரமாக நமக்குள்ள தக்க வைத்து கொள்ளாதது தான். அதே மாதிரி திறந்த மனதோடு நாம் இருக்கும்பொழுது தான் புதிய புதிய விஷயங்களையும் நாம் கற்றுக்கொள்ள முடிகின்றது. கற்றுதல் என்பது நமது மனப்பாங்காக ஆகிவிடும்போது ஏன் தவறுகளிலும் இருந்து கூட நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம்.
ஆக நாம் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்னதாக நாம் கற்றுக்கொள்பவர்களாக இருப்பதின் மூலமாகவே, இந்த ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவதின் மூலமாகவே, நாம் எதிர்பார்ப்பவர்களாக இல்லாமல் ஏற்பாடுகளை செய்பவர்களாக இருப்பதின் மூலமாகவே நாம் பிறருக்கு நல்ல கல்வியினை, அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் கற்றுக் கொடுக்க முடிகின்றது. நல்லது. நான் எனது எண்ண ஓட்டங்களை மட்டுமல்லாமல் எனது பழக்க வழக்கங்களையும் எனது பழைய சுபாவ சம்ஸ்காரங்களையும் சோதிப்பதின் மூலமாகவும் அவற்றை நான் யதார்த்தமாக புரிந்து உணர்வின் மூலமாக மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுதுதான் என்னுள் நான் விரும்பத்தகுந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது. நான் கற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு ஆட்டிடியூட் உடையவனாக இருக்கின்ற காரணத்தினால் தவறுகளிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்தும் நான் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நான் விரும்பியதற்கு ஏற்ப எதிர்மறையாக ஏதொன்று நடந்தாலும் கூட எனது மனப்பாங்கை நான் பாசிட்டிவாக வைத்து கொள்வதற்கு இது எனக்கு மிகுந்த பலனை அளிக்கின்றது. நான் எனது ஒவ்வொரு செயல்களுக்கு மட்டுமல்லாமல் என்னுடைய மனப்பாங்கு ஆட்டிடியூட் மற்றும் பர்செப்ஷன் அதையும் மீறி எனது மனோபிருத்திக்கும் நானே பொறுப்பேற்று கொள்பவனாக இருக்கின்ற காரணத்தினால் நான் ஒருபொழுதும் யாரையும் எதற்கும் குறை கூறுபவனாக இல்லாமல் மன நிறைவுடன் மக மகிழ்ச்சியுடன் என்னால் வாழ முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.